ஸ்ரீ குரு பியோ நமஹா. 4/3/2021 வியாழக்கிழமை சசி ஸ்ரீ சார்வரி வருஷம் உத்தராயணம் சசி ரத்து கும்பம் மாசம் மாசி மாதம் 20ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. இன்றைய தினத்தில் அபரிமிதமான சிறப்புகள் சேர்ந்து வந்திருக்கு. கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வியாழக்கிழமையில் வர்றது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு அருமையான பிரார்த்தனை தினம். வியாழக்கிழமையும் சஷ்டியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது, கூடுதல் சிறப்பை கொடுக்கிறது. இன்றைய தினத்தில் எல்லா பக்த கொடிகளுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் உடைய பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். தடைகளை கடந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய பக்த கொடிகள் வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி விசாக நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் புத பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகவத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னேற்றங்கள் நாடி வரக்கூடிய வெற்றி தினமாக அமையப் போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப் போகிறது. இன்றைய தினத்தில் எல்லா பக்த கொடிகளுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. குறிப்பாக மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆழ் மனதில் பலவிதமான சந்தேக எண்ணங்கள் தோன்றுகின்றன. கடந்த சில வருடங்களாக அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினால் தவித்து கொண்டிருந்த ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்துட்டாரே, மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமே, ஆனால் பலவிதமான சிரமங்களை தாண்ட வேண்டியிருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு வினா, ஒரு கவலை ஆள் மனதில் தென்படுறது. கவலைப்படாதீங்கோ. சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுதும், சதுர்ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுதும் கடுமையான வேலை பளுக்கள் உங்களை அழுத்துகின்றன. ஆனால் பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக தீர்வுகள் கிடைத்தாலும் கடினமான வேலை பலுவினுடைய தாக்கத்தின் காரணமாக உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. செலவுகள் செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. புதிய முடிவுகளை தீர்மானிக்கும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மாற்றங்களை சிந்திக்கும் பொழுது ஏற்றங்கள் பற்றிய சிந்தனைகளோடு முயற்சியை முடுக்கிவிட்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடகராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்து கொடுக்க போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்து கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. நேற்று வரை கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவர்களுக்கு கூட மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் தோன்றுவதை பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும்.
சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகனது ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழுவதனாலே மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறுவதை சிந்திக்க முடியும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனாலே பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். இன்னொரு வாசகங்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, பிறருக்கு உதவக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இயல்பாக அமைந்த ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் பல தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது, தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது, மாணவர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது, கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறதோ, சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறதோ, மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இரண்டாவது ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா என்ற ஒரு ஜோதிட ரீதியான சந்தேகம் ஏற்பட்டாலும் லாபஸ்தானாதிபதி கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான பொருளாதார வளர்ச்சியை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறதோ, குழந்தைகளது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறதோ, இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போகிறதோ, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ. நல் வாழ்த்துக்கள். திட்டங்கள் போடுவதிலும் திட்டங்களை செயலாக்குவதிலும் கெட்டிக்காரராய் விளங்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளிடத்துல அருமையான திட்டங்கள் எல்லாம் தோன்றும். அவர்களது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்து பார்த்தால் அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் பலவிதமான குழப்பங்கள் ஆள் மனதில் தோன்றது. தொழில் ரீதியான குழப்பங்கள், குடும்ப ரீதியான குழப்பங்கள். தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஏற்படுறது. அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சஞ்சரிக்கும் போது கேஷ் டிரான்சக்ஷனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. தியான பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவுகள் செய்வதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பொதுவாக விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு செலவுகளை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆகையினால் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிச்சயமாக விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களது ராசி நாதன் சப்தமஸ்தானத்தை சஞ்சரிப்பதனாலே கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சி பொருளாதார ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சில சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் கேட்க வேண்டிய பொருளாதார ரீதியான வரவுகளை உடனடியாக கேட்டு பெறுவது அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமைய போகிறதோ, பொருளாதார முன்னேற்றங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ, உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறதோ. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ, உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறதோ, மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறதோ, பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதோ. நல் வாழ்த்துக்கள். குணமிக்க கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி ஓடி வரப்போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்றப்போகிறது.
இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மீனராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.